ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான 10 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே டாப் ஆர்டரில் பார்க்க போகிறோம். 10வதாக நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா பிக்சல் 4D லைவ் வால்பேப்பர்ஸ். இந்த அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமான 4D லைவ் வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த வால்பேப்பர் வேணுமோ ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இருக்கும் இமேஜஸ் நார்மலான 2D இமேஜஸாக இல்லாமல் அந்த இமேஜில் இருக்கும் பிக்சலை 4D கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் மொபைலில் டில்ட் பண்ணுறப்ப அந்த இமேஜஸை உங்களால் 3D எஃபெக்டில் பார்க்க முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வால்பேப்பரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் பேட்டரி ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு சூப்பரான ஒரு 4D லைவ் வால்பேப்பர் செட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 9வதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா LemoCam. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன்னாக செல்ஃபி எடுக்கிறதுக்கு இவங்க எக்கச்சக்கமான ஒரு டிஃபால்ட் ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ரன் பண்ணுறப்ப கீழே நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீசெட்ஸில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸோட ரியாக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கேட்டகரிஸ் வைஸ் நமக்கு நிறைய கலெக்ஷனில் டிஃபால்ட் ப்ரீசெட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்டோட நீங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரீசெட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் மேல ஒரே ஒரு டைம் கிளிக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரீசெட்டோட நமக்கு போட்டோ வந்து சேவ் ஆயிடும். சோ ஃபன்னா செல்ஃபி எடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்க. ஓகே, நம்ம 8வதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா டைம்லி கிளீனர். ஸோ நம்மளோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய இமேஜஸ் வீடியோஸ் சென்ட் பண்ணுறோம், மற்றவங்க அனுப்புகிற வீடியோஸ் மற்றும் இமேஜஸை ரிசீவ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறப்ப அந்த சேட்டர்ஸில் நீங்கள் இமேஜஸ் வீடியோஸ் இதெல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கனால உங்களோட வாட்ஸ்அப் மெமரி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கிளீன் பண்ணுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்ட் ரிசீவ் கெப்ட் அப்படின்னு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சென்ட் அப்படிங்கிறத நம்ம அனுப்பின இமேஜஸ் மற்றும் வீடியோஸ், ரிசீவ்ட் அப்படிங்கிறத மற்றவங்க அனுப்பின இமேஜஸ் மற்றும் வீடியோஸ், கெப்ட் அப்படிங்கிறது எம்டியாக தான் இருக்கும். சென்ட் அண்ட் ரிசீவ்ல நீங்கள் ஏதாவது டெலீட் பண்ணக்கூடாது இந்த அப்ளிகேஷன் மூலியமா அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்ட் அண்ட் ரிசீவ்ல ஏதாவது ஒரு இமேஜஸையோ வீடியோஸையோ செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கும் டிக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கெப்டில் சேவ் ஆகிடும். அதனால் இந்த அப்ளிகேஷன் மூலிமா க்ளீன் பண்ணுறப்ப அந்த கெப்டில் இருக்க விஷயத்தை மட்டும் டெலீட் பண்ணாமல் விட்டுரும். அதே மாதிரி இது எத்தனை நாள் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். மேலே இருக்கும் 3 பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போனீங்கன்னா இதில் க்ளீனிங் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இவங்களே பார்த்தீங்கன்னா 7 days, 14 days, 30 days கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த டேஸ் வேணுமோ சூஸ் பண்ணி அந்தந்த நாள் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ளீன் பண்ணிக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா மீடியா கேட்டகரிஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரியை க்ளீன் பண்ணக்கூடாது இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் இமேஜஸ், வீடியோஸ், வாய்ஸ் நோட்ஸ், டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் ஜிஃப், இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ண ஷெட்யூல்குள்ளே க்ளீன் பண்ணிக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம 7வதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஜெல்லிஃபை ஃபோட்டோ எஃபெக்ட்ஸ். இந்த அப்ளிகேஷன் நம்மளோட ஃபோட்டோவை க்ரியேட்டிவாக ஜெல்லி எஃபெக்டாக மாற்றிடும். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணோன்னே நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை கேமரா மூலியமாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா உங்கள் கேலரி மூலியமாகவும் அப்லோட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் கேலரி மூலியமாக ஏதோ ஒரு ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோட்டோவை அது ஜெல்லி எஃபெக்டாக கன்வெர்ட் பண்ணிடும். மேலே ஒரு ஸ்மைலி பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம செலக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோவோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஜெல்லி மாதிரி ஷேக் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலில் ஷேக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து ஜெல்லி எஃபெக்டில் நமக்கு ஷேக் ஆகும். இதில் நீங்கள் க்ரியேட் பண்ண ஜெல்லி எஃபெக்ட் உள்ள ஃபோட்டோவை ஜிஃபாவோ வீடியோவோவோ நீங்கள் சேவ் பண்ணிட்டு எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம 6வதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்மூஸ் ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஃபாஸ்ட் மற்றும் லைட் வெயிட்டாக இருக்குது.
இந்த அப்ளிகேஷனில் மேலே இருக்கும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை வெப்சைட் வேணால் இன்ஸ்டண்ட்டாக ஒரே டைமில் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற ப்ரௌசரை கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் மல்டிபிள் டேபை ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நீங்கள் எத்தனை டேப் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த டேப் வந்து நமக்கு சின்னதாக அந்த வெப்சைட்டோட ஐக்கானோட கொடுக்கறனால ஈஸியாக நீங்கள் மல்டிபிள் டேப்ஸை வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் பிளாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கும் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டு ஆட் பிளாக் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வெப்சைட்லேயுமே ஆட்ஸ் வந்து வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் இருக்க ஒரு யூனிக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த கெஸ்டர் கண்ட்ரோல் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த கெஸ்டருக்கு என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு டேபையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் எல் கெஸ்டர் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ண டேப் வந்து க்ளோஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி ரிவர்ஸில் எல் யூஸ் பண்ணுறப்ப நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனில் கெஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்கனால நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரௌசர். இந்த ப்ரௌசரில் நிறைய ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இந்த ப்ரௌசரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா Xploree AI Keyboard. இந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா கீபோர்டோட பேக்ரவுண்டில் நமக்கு அனிமேட் ஆகிற மாதிரி தீம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே இந்த கீபேடோட செட்டிங்ஸில் போயிட்டு இந்த கீபேடை ஆன் பண்ணிட்டு ஸ்விட்ச் டு எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் கீபோர்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கீபேட் வந்து நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாக நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபேட் வந்து நார்மல் கலர்ஸில் தான் இருக்கும். ஸோ கீழே 1, 2, 3 பட்டனில் இருக்கும் செட்டிங்ஸ் ஐக்கான் போயிட்டு மேலே இருக்கும் 3-line பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தீம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ், இமேஜஸ், அனிமேட்டட் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அனிமேட்டட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக நிறைய அனிமேட்டட் தீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த தீம்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கீபேடோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் தீம்ஸ் வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும். நம்ம சேட் பண்ணுறப்ப நம்ம கீபேடோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க யூனிக்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கீபேட் அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 4வதா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா Ctrl-F சர்ச் த ரியல் வேர்ல்ட். இந்த அப்ளிகேஷனுக்கு எதுக்கு Ctrl+F அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா நார்மலாக நீங்கள் சிஸ்டமில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு வேர்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கீபோர்டில் Ctrl+F அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு எந்த வேர்டு வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். பட் நமக்கு ரியல் வேர்ல்டில் நீங்கள் ஏதாவது ஒரு புக் படிக்கிறப்ப அந்த புக்கில் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மேனுவலாக தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணோனே கீழே ஒரு கேமரா ஐகான் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கேமரா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பேக் கேமரா ஆயிடும். நீங்க எந்த பேஜ்ல வேர்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேஜை வந்து இதுல நீங்க போட்டோ எடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பேஜை மட்டும் நமக்கு கரெக்டா கிராப் பண்ண சொல்லும். அந்த பேஜ் சைஸ்க்கு கரெக்டா கிராப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இது ஸ்கேன் பண்ணி டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த பேஜ்ல எந்த வேர்டை கண்டுபிடிக்கணுமோ அதை நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த பேஜ்ல எங்கெங்கெல்லாம் அந்த வார்த்தை இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லிடும். இந்த அப்ளிகேஷன் மூலமா ரியல் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய books-ல இருக்கும் எந்த வார்த்தையை வேணா ஈஸியா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம 3வதா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ஃபார் ஃபேஸ்புக். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபேஸ்புக் ப்ளஸ் மெசஞ்சர் ரெண்டுமே இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் வெர்ஷன் அப்படிங்கிறனால நமக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே ஆப்போட தீம் வந்து நீங்கள் என்ன கலரில் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன், சேட் ஆட்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். பட் பிளாக் ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரோ வெர்ஷனில் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபேஸ்புக் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் வீடியோஸை நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப அந்த வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை பிக்சர் இன் பிக்சர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற பட்டனும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்பயே உங்களோட ஃபேஸ்புக்கை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்புக் மெசஞ்சரும் இவங்களே கொடுத்துருக்காங்க. இதுக்காக நீங்கள் தனி அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம மெசஞ்சரில் இருக்க மாதிரியே சாட் பபுள் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா நார்மல் மெசேஞ்சரில் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய காண்டாக்டை நம்ம சாட் பபுள்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேஸ்புக் மெசேஞ்சர், அதுக்கப்புறம் சாட் பபுள் ஆப்ஷன், வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ட்ராப். நார்மலாக நம்ம யார்ட்டையாவது ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கினோம் அப்படின்னா அவங்களோட நேம், காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, அவங்களோட அட்ரஸ் இது எல்லாத்தையும் நம்ம மேனுவலாக நம்ம காண்டாக்டில் டைப் பண்ணி சேவ் பண்ணுவோம். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்டு இருந்ததுன்னா இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேக் கேமரா வந்து ஆன் ஆகிடும். இவங்களே பார்த்தீங்கன்னா அந்த கார்டை ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்குள்ளே உங்கள் கார்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கார்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டு அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேம், கம்பெனி நேம், அவங்களோட மொபைல் கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ், அந்த கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்ததோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நமக்கு டைப் பண்ணிக்கும். ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு கான்டாக்டாக சேவ் ஆகிடும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மற்றும் யூனிக்கான ஒரு அப்ளிகேஷன், கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம டாப் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பஞ்ச். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெக்கில் நான் ஃபோன்ஸை பற்றி ரீசெண்டாக வந்த நியூஸ், கம்பேரிசன் வீடியோஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த ஃபோன் லான்ச் ஆயிருக்கோ அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஃபோனோட டோட்டல் டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நியூஸஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஃபோன்ஸ் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற டோட்டல் நியூஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நியூஸ் கேட்டகரிஸில் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபோன்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோஸை ப்ளே பண்ணி எந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இதில் கம்பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபோன்ஸோட ரெண்டு கம்பேரிசனும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபோன்ஸோட லேட்டஸ்ட் அப்டேட் நீங்கள் டே டு டே நியூஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். இந்த 10 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.